தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் புறப்படுத்த பின்பாக நடைபெறக்கூடிய முதல் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் ஆலோசிக்கப்படல, இனி உள்ள சப்ஜெக்ட் தெரியாது. நிச்சயமா, எந்த சந்தேகம் இல்லாமல். இல்லை, மத்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க, மாநில அரசாங்கம் தன்னுடைய பகுதியை, எந்தெந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அந்தந்த பகுதியினுடைய விஷயத்தை பொறுத்து அவங்க வந்து கொஞ்சம் மாறுதல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பொதுவாக மத்திய அரசாங்கம் ஒன்றை சொல்கிறது என்று சொன்னால், வழிகாட்டுகிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒன்று. நான் தலைமையை பற்றியெல்லாம் சொல்ல, இப்போ நாம் சொல்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அரசு தான் 2021 ஆண்டு அமையும், இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாருக்கு தலைமைன்னு சொல்லிட்டு, கூட்டணி யாருக்கு தலைமைன்னு சொல்லி நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை, அதில் வந்து நாம் என்ன சொல்ல போகிறோம். அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை, அது அவங்க பேசிக்குவாங்க, தீர்த்துக்குவாங்க. சார், இதில் வந்து இப்போ வந்து ஜோஷம் சொல்லக்கூடிய நேரம் கிடையாது. இப்போ நாம் வந்து களப்பணியாற்றி பிஜேபியை பலப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அது நடக்கும். இன்றைக்கு நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி விழா எல்லா ஆண்டை போலும் நடத்தப்பட வேண்டும், அனுமதி கொடுக்கப்பட வேண்டும், அதையே நான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்களில் எங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதை முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம். இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. சார், 90% அங்க இந்துக்கள் சார், நான் சொல்லல. ஏ, இது நான் சொல்லல, நீங்க அவசரப்படுறீங்க. இது அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது. இன்னைக்கு ஒவ்வொரு திமுக காரங்களும் சொல்றது, சூடு கண்ட பூனை, சூடு கண்ட பூனை இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது, இப்ப யாருக்கு நெத்திலையாவது வந்து திருநூறு போட்டா அழிப்பாங்களா திமுக உள்ளவங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தாச்சு, இது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தாச்சு. எங்ககிட்ட வந்து பேசுறாங்களான்னு எனக்கு தெரிஞ்சில்ல. 60 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட மக்களுக்கும் ஏமாற்றியவர்களுக்கும் போட்டியிருக்கும். சார், நான் கையை விரிச்சுக்கிட்டு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லலை, கையை மூடிட்டு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ கைக்குள்ளால் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அது அந்த நேரத்தில் பார்ப்போம். நம்ம சக்தி கேந்திர கூட்டம் போட்டோம். எப்படிங்க? கவலைப்படாங்க, இரட்டை இலக்கம் குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் இரட்டை இலக்கம். இரட்டை இலக்கத்தில் கடைசி நம்பர் என்ன? 99. கவலைப்படாங்க, குறைந்தபட்சம் நான் சொன்ன இரட்டை இலக்கம். முதல் அம்சம் தமிழின் தலைநகரம் மதுரைதான்.
தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையா இருக்கலாம், ஆனால் தமிழின் தலைநகரம் மதுரை தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த மதுரையை மீனாட்சி ஆழ்கின்ற மதுரையில் இரண்டாம் தலைநகரம் வருவது சால பொருத்தமான விஷயம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளில் ஒன்று மதுரையில் மிக பிரம்மாண்டமான தமிழ் தாயினுடைய சிலை அமைக்கப்படும். ஒரு பெரிய பழைய நகரமே உருவாக்கப்படும். அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். என்னுடைய வேண்டுதல் தமிழக அரசாங்கத்திடம், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் உடனடியாக மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவியுங்கள். மதுரையை தலைநகரமாக, இரண்டாம் தலைநகரமாக உருவாக்க வேண்டும்.